அனைவருக்கும் வணக்கம். அட்சய லக்ன பத்தி முறையில இன்று ஒரு ஜாதகத்தை பத்தி பார்ப்போம். பெண் ஜாதகர், இவருடைய வயது பாத்தீங்கன்னா 46 வயது 8 மாதம் 29 நாட்கள் ஆகிறது. இந்த பெண் ஜாதகர் வந்து எனக்கு உடல்நிலை சிறிது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. சரி, இதை பத்தி பார்ப்போம். ஜாதகருடைய பிறப்பு லக்னம்னு பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம். அவருடைய நடப்பு ALP பாத்தீங்கன்னா கன்னியா லக்னம், அஸ்தம் 2 போயிட்டு இருக்கு. லக்னாதிபதியான புதன் பகவான், 1-க்கும் 10-க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் ALP 7 இருக்காரு. அப்ப ஜாதகர் வந்து தொழில் சார்ந்த எண்ணத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா இந்த தொழில் சார்ந்த கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்படி ஆமாவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஜாதகரும் ஆமான்னு சொன்னாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப புதனோட 7 பார்வைய லக்னத்தையே பாக்குறாங்க. அப்ப ஜாதகரும் அதே நினைவுலதான் இருக்கிறாங்க. அவருடைய நண்பர்களும் கூட்டு தொழில் செய்யலாம், ஏதாவது சேர்ந்து தொழில் பண்ணி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம். அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. சரி, அது விடுங்க. இப்ப இவங்களுக்கு உடல்நிலை சார்ந்ததை பத்தி எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகருக்கு 3 பாவமான செவ்வாய் பகவான், 3-க்கும் 8-க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 8 இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு கழுத்து, தோள்பட்டை, கைகள் இதுல வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும்னு நம்ம சொன்னோம். கடந்த ரொம்ப நாட்களாவே இந்த பிரச்சனை வந்து இருக்குன்னு நாம சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜாதகரும் வந்து ஆமா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து செவ்வாய் பகவானா இருக்கிறதுனால ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், ரத்தம் குறைபாடோ இல்ல வந்து அந்த இடத்துல ரத்தம் வந்து போகாம ஒரு தடையோ இந்த மாதிரி இருக்கும். ஆகவே நீங்க வந்து உடனடியா நல்ல மருத்துவமனை போய் மருத்துவரை நீங்க பார்த்து எல்லா விதமான டெஸ்டும் நீங்க எடுத்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப மேலால பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து தொழில் சார்ந்த எண்ணத்துலதான் இருக்காங்க. அவங்க நண்பர்கள் மூலியமா தூண்டுதலின் பேரில் தொழில் சார்ந்து தொழில் தொடங்கலாம், கூட்டு தொழில் செய்யலாங்கிற எண்ணத்துலதான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எடுத்து சொன்னோம் எது முக்கியம், ஃபர்ஸ்ட் உங்களோட உடல்நிலை தான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால நீங்க கண்டிப்பா போய் மருத்துவமனை சேர்ந்து எல்லா விதமான டெஸ்ட், கை கழுத்து தோள்பட்டை சார்ந்த டெஸ்டும் அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த டெஸ்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இப்ப செவ்வாயின் பார்வையின்னு பாக்கலாம். செவ்வாயோட பார்வை தனது 8 பார்வையால் யார பாக்குறாருன்னா ஜாதகருடைய 3 பார்க்கிறார். இப்ப 3ங்கிறது கழுத்து, தோள்பட்டை, கையின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்ப இது அதி தீவிரமான பிரச்சனையா இருக்கு, உடனடியா நீங்க வந்து மருத்துவமனை போய் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி எளிய முறையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகர் வந்து எந்த நினைவுல வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, உடல்நிலையில என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம எளிய முறையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி எளிய முறை ஜோதிடமான அட்சய லக்ன பத்தியை உருவாக்கியவர் உயர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற ALP ஆசிரியர்கள் அனைவருக்கும், ALP மாணவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.